श्रीमद्वेदान्तरामानुजैति कृपयारञ्जिनिन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तद्विदयमनुगनम् सिद्धदा पूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तम् सत्वत्तम् श्रीवराहम् यदिवरमनघम् देशिकम् संश्रयामि श्रीमान् वेङ्कटनाथार्यकविधार्चेजेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा गति वन्दे वृन्दावनचरम् वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवम् धाम वैजयन्ती विभूषणम् சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சதான கோபால விம்சதி அப்படிங்கிறதான ஸ்தோத்திர பிரபந்தத்தை அனுபவிச்சுட்டு வரோம். அதிலே 14வது ஸ்லோகம் இன்றைய தினம் அனுபவிக்க போகிறோம். ஹிருதிமுக்த சிகண்ட மண்டனோ நிகிதக்கேன மமஹிஷ சிற்பினா மதநாதுர வல்லவாங்கனா மதனாம்போஜ திவா கரோ யுவா. இதுக்கு முன்னால ஸ்லோகத்துல அந்த கண்ணனிடத்திலே அவலோகயாமி அந்த கண்ணனுடைய சௌந்தர்யத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சாதிச்சார் சுவாமி. இந்த ஸ்லோகத்துல என்னுடைய ஹிருதய கமலத்துல இருக்கக்கூடியதான அந்த கண்ணனுடைய சௌந்தர்யமான திருமேனி, அதாவது இப்ப நான் நேரே பார்த்துட்டு அனுபவிச்சுருக்கக்கூடியதான திருமேனி, என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான திருமேனி, அந்த ஹிருதயத்தில் ஸ்திரமா யார் எழுதினா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் அருளி செய்கிறார். முக்த சிகண்ட மண்டனஹா, அந்த திருமேனியானது எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப மனோகரமா இருக்கு, மனசு அப்படியே அபகரிக்கக்கூடியதா இருக்கு. மயில் தோகைகளால் அலங்காரம் பண்ணப்பட்டதான மதனாதுர வல்லவாங்கனா காமத்தினால் பீடிக்கப்பட்டதான கோபஸ்திரீகளை உடைய வதனாம்போஜி திவாகரோயுவா, அவளுக்கு அந்த முகத்தாமரை, அவளுடைய முகங்கள்லாம் தாமரை மலர் போல இருக்கு, அந்த தாமரைகளை மலர்விக்க வேண்டும் விகசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்த ஆதித்யன் போல இருக்கக்கூடியவனான யுவா யௌவனத்தை உடையனான கண்ணன் ஏஷகாங்கிறார். இந்த கண்ணன் அப்படிங்கிறார், இந்த கண்ணன் அப்படின்னா நேர பார்த்துட்டு இருக்கக்கூடியவாள தான் சொல்ல முடியும் ஏஷகான்னு. இங்கோ தூரத்துல இருக்கிறவாள சொல்ல முடியாது, தூரத்துல இருக்கிறவாள சொன்னா சஹான்னு சொல்லணும், ஏஷகான்னா கிட்டக்க நேர பார்த்துட்டு இருக்கிறவாள தான் ஏஷகான்னு சொல்ல முடியும். இங்க சுவாமி ஏஷகா இந்த கண்ணன் அப்படிங்கிறார். இந்த கண்ணன் அப்படிங்கிறது யாரு, நான் நேர அவலோகையாமி பார்த்துட்டு இருக்கக்கூடியதான கண்ணன், அந்த கண்ணன் என்னுடைய ஹிருதயத்துல சித்திரமாக எழுதப்பட்டதான கண்ணன்கிறார். அதே கண்ணன் தான் ஹிருதயத்துல அப்படியே இருக்கானா, சித்திரமா எழுதப்பட்டிருக்கானா, அப்படி எழுதப்பட்டிருக்கக்கூடியதான கண்ணன் அவனை அப்படிங்கிறார். மம அப்படிங்கும் போது தன்னுடையதான, அதாவது என்னுடைய அதிசஞ்சலமான என்னுடைய மனசுலங்கிறார். இப்போ ஹிருதயத்துல ஹிருதயம் மனசு எல்லாம் ஒரே மாதிரி சொல்லக்கூடியதான பாவங்களை உடையதான அர்த்தங்களை உடையது, சித்தம்னு வேறு, ஹிருதயம் சித்தம் மனசு அப்படின்னு. என்னுடைய சித்தத்துல என்னுடைய சித்தம் எப்படிப்பட்டது, அலைவாயக்கூடியது, அது சஞ்சலமானது, இப்படி எப்போதுமே அலைவாயக்கூடியதான என்னுடைய மனசுல ஸ்திரமான சித்திரத்தை எழுதணும் அப்படின்னா யார் அதை எழுதியிருக்கா, கேன சிற்பினா, எந்த சிற்பியினால எழுதப்பட்டது, லிக்கிதாக எவனால எழுதப்பட்டது, யார் எழுதினால, அவனாலதான் அவன்தான் சித்திரம் எழுதக்கூடும். இங்க கண்ணனையே அனுபவிக்கிறார் சுவாமி. என்னுடைய ஹிருதயத்துல ஒரு ஸ்திரமான சித்திரத்தை எழுதணும் அப்படின்னா, ஸ்திரமா எழுதணும்னா எப்படி இருக்கும், அந்த இடமானது அப்படியே எழுதும்படியா இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்குன்னா அசைஞ்சுட்டே இருக்கு, அசையாம இருக்கிற இடத்துல தான் சித்திரத்தை எழுத முடியும், செவுத்துல எழுத முடியும், ஆனா சுவர் மாதிரி இருக்கணும், அசையாம இருக்கணும். ஆனா இங்க என்னுடைய மனசு சஞ்சலமானது, எப்பதும் அப்படியே அலபாஞ்சின்றே இருக்கும், அதுல போய் ஒரு சித்திரம் ஸ்திரமான சித்திரத்தை எழுதணும்னா அதை எழுதுனது யாரு, அந்த சில்பி யாரு, அந்த சைத்திரிகன் யாரு, அத எனக்கு தெரியலையே அப்படிங்கிறார். அவன் யாரு, மனுஷ சிற்பியா, இல்ல அசுர சிற்பியான மயனா,
இல்ல தேவ சிற்பியான தொஷ்டாவா இவ யாராவது இருக்க முடியுமா அப்படின்னா, இல்ல சர்வசிரட்டாவான சதுர்முக பிரம்மாவா யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறார். கேட்டுட்டு இது யாருமே இல்லைங்கிறார். ஏன்னா இந்த மாதிரி அசைஞ்சின்றே இருக்கக்கூடிய அலபாஞ்சின்றே இருக்கக்கூடியதான என்னுடைய மனசுல ஸ்திரமான ஒரு சித்திரத்தை எழுதணும் அப்படின்னா அது அவனால மட்டும்தான் முடியும். அந்த சாமர்த்தியம் வேற யாருக்கும் கிடையாது. அது யாரு? கம் பிரம்மா கம் பிரம்மா உபனிஷத் கேட்கறது. அதாவது சாந்தோக்கிய உபனிஷத்துல கம் பிரம்மா கம் பிரம்மா அப்படின்னு ஏகோணைக்க சவக்கக்கும் கஹா அப்படிங்கிற கங்கர சப்தத்துக்கு வாட்சியனானவன் யாரு? அந்த சுகஸ்வரூபனானவன் யாரு? அவனாலதான் எழுதப்பட்டிருக்க கூடியது. அதை நான் தெரிஞ்சின்றேங்கிற, அதாவது இந்த கர்த்திருவம் கர்மத்துவம் இந்த மாதிரியான ஒரு சித்திரத்தை எழுதக்கூடியதான கர்த்தா யாரு அப்படின்னா அவன் தான். இந்த மாதிரி அலவாஞ்சின் இருக்கக்கூடியதான இடத்துல அந்த செயலை செய்யணும் அப்படின்னா செயலை செய்யக்கூடியவன் யாரு? அதுவும் அவன் தான். கர்த்தாமும் அவனே கர்மாவும் அவனே ரெண்டுமே அவனுக்கு தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சாதிக்கிறார். இதே விஷயத்த சங்கல்ப சூரியோதயத்திலும் சாதிக்கிறார் சுவாமி. விபுல மகிமா விஸ்வசகி ஸ்வசக்தேதம் சித்திரம் கிமிபி நவிதாதும் கிருதமுக அகண்ட பிரம்மாண்ட பிரதமதர சில்பி ச பகவான் ஸ்வயம் பத்மாஜானிர் விலிகதிக சில்பம் ச விஷயம். இங்க வெலிக்கது அப்படிங்கிறார், ஒரு வீங்கிற உபசர்க்கத்தை சேர்த்துன்னு சொல்றார். இந்த மாதிரியான ஒரு சில்பத்தை பண்ணணும் அப்படின்னா அவனாலதான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது அப்படிங்கிற. அது அப்படிதான், அவன்தான் இருக்க முடியும். இந்த ஹிருதயத்துல மனசை கவரக்கூடிய மயில் தோகையோட இல்லைன்னா காக்கபட்சத்தை தரிச்சுட்டு இருக்கக்கூடியதானவன், மன்மதனால பீடிக்கப்பட்ட கோபிகளுடைய முகத்தை அந்த முகமாகிற மலரை மலர வைக்கக்கூடியதான கண்ணனாகிய ஆதித்யன் அவன்தான் வர வேண்டும். வாடின முகமானது விகசித்து அப்படியே மலருமா போலே புஷ்பம் போலே கிருஷ்ண விரகத்தினாலே வருத்தத்தோடு இருக்கக்கூடியதான கோபிகைகள் கண்ணனை பார்த்த உடனேயே விரகதாபம் தீர்ந்து சந்தோஷத்தோடு சிரிக்கிறாளாம். அப்படி என்னுடைய ஹிருதயத்துல ஆவிர்பூதனான கண்ணனை பார்த்ததான சுவாமி கிருஷ்ணராய்ங்கிறார். இந்த இடத்துல ரொம்ப சந்துஷ்டராய் ஆனந்தத்தோட அப்படியே அந்த கண்ணனை அப்படின்னு முதல்ல சாதிச்சார். நீ என்னுடைய சித்திரத்துல இந்த சித்தத்துல இந்த மாதிரி ஆவிர்வாவம் ஆகணும் அப்படின்னு கேட்டுண்டார். அப்படி ஆச்சரியமான சேவையை இங்க கேட்கிறார். அதாவது எப்படிப்பட்டதான திருமேனி சௌந்தர்யம், எப்படிப்பட்டதான இந்த திருமேனியை அவ்வளோ கையாமி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா, ஆசிரிதர்களான தேவர்கள் கூட கிட்ட போறதுக்கு பயப்படும்படியான ரிசுமம் போல இருக்கக்கூடியதான திருமேனி இல்லை. உபசம்ஹர விஸ்வாத்மன்னே அப்படின்னு சொல்லக்கூடியதான பயங்கரமான விக்கிரகம் போல் இல்லாமல் அதி சௌமியமான யுவ விக்கிரகத்தோட இருக்கக்கூடியதான ஆவிர்பாவமானதான சமீபதரவர்த்தி ஏதத்தோ ரூபமே அப்படின்னு கிட்டக்க அப்படியே ஏதத் சப்தத்தினால பிரயோகம் பண்றார். ஏஷகான்னு கிட்டத்துல அப்படியே நேரா பார்த்துட்டு இருக்காரு. அப்படி மம ஹிருதி என்னுடைய ஹிருதயத்துல எப்பேற்பட்ட ஹிருதயம் அலைபாயக்கூடியதான அதிசஞ்சலமான ஹிருதயத்துல அந்த சித்தத்துல கேன சில்பினா எந்த ஒரு சிற்பினால எழுதப்பட்டாலும் அவன் தேவ சில்பி கிடையாது, அசுர சில்பி கிடையாது, சதுர்முக பிரம்மா கிடையாது. அது யாரா இருக்கும் அப்படின்னா இவன் தான், கண்ணனாகத்தான் இருக்கும். ஏகோணைக்கா வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவனாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி பகவானாலே எழுதப்பட்டது கேன யாரால அப்படின்னு ஒரு ஆபத்து பண்ணிக்கிறார். என்னன்னா, அதாவது ஒரு தடவை சொல்லல, பல தடவை சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா யாரால எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா இவன் ஒருத்தனாலதான் இதை முடியும். ஆபத்து திரும்ப திரும்ப அனுபவிக்கிறார் கண்ணனை. அவலோகயாமி அப்படின்னா எப்படி அவனை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டா, காண்கிலேன் காண்டற்கரியன் கற்கண்ணால் காணாத அவர் அனுபவிக்கிறார். கண்ணால பார்க்க முடியாது,
பார்க்கறதுக்கு ரொம்ப துர்லபமானவன். நாயமாத்மா பிரவச்சனேன லப்யோ நமேதையா ந பகுணா ஸ்ருதேன. உபனிஷத் சொல்றது அவ்வளவு சுலபமாலாம் அவனை பார்த்துட முடியாது. அப்பேற்பட்டதான பரபிரம்மமான வஸ்து அழகா ஒரு குழந்தையா என்னுடைய ஹிருதயத்துல சேவை சாதிக்கிறான், நான் கண்டேன் அப்படிங்கிறார். எமை வேஷ விருணதே தேன லப்யா தசேஷேவ ஆத்மா விருணதே தனும் சுவாம். அவனாலே அவனே காட்டியது, அவனால அனுகிரகிக்கப்பட்டவன் அவன்தான். அவன் வந்து அவனுடைய சங்கல்பத்துல இவனுக்கு நாம் காட்சி தர வேண்டும் அப்படின்னு அவன் சங்கல்பம் பண்ணிட்டான்னா அவளுக்கு தான் கிடைக்கும் அந்த காட்சி. அந்த மாதிரி எனக்கு அவன் அனுகிரகம் பண்ணியிருக்கான். எப்படிப்பட்டவன், ஹிருதிமுக்த சிகண்ட மண்டனும் லிகிதக்கேன மகிஷ சிற்பினா. ஹிருதயங்கரான சுவற்றிலே எழுதப்பட்டதான அந்த விக்கிரகம் சித்திரம் அந்த திருமேனி ஏஷகாங்கிறார். இதோ பார்த்துட்டே இருக்க, நேரா பார்த்துட்டு இருக்கேன். அந்த கிரீடத்துல ரொம்ப மனோக்கியமான மனசுக்கு ரொம்ப அப்படியே குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியதான ஒரு சித்திர மயில் தோகை, அதை அலங்கரிச்சுருக்கான் மயில் தோகையினால. அது என்னுடைய ஹிருதயத்துல அப்படியே நன்னா தெரியுது, வரைஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. அப்படி வரைஞ்சது யாரு, கேன சில்பினா, கேனைவ சில்பினா, யார் இது, திரும்ப திரும்ப அப்படியே கேட்டுட்டு இருக்காரு. அவனுக்கு முன்னால இந்த சில்பியான பகவானே வரைந்தான், அவன்தான் ஸ்வயமேவ அப்படிங்கிறார். யாருன்னா யாருடைய சகாயமும் இல்லாமல் அப்படிங்கிறார். யாரு, பத்மா சகாயா, பிராட்டியோட சேர்ந்து. பிராட்டி பார்த்துட்டு இருக்கான், இவன் வரைஞ்சிட்டு இருக்கான். இவன் வரைகிறத பிராட்டி பார்க்கிறா, பிராட்டி பார்க்கும்படியா இவன் வரைகிறான். யாரை வரைகிறான், அவளுடைய திருமுகத்தை வரைகிறான். அவளுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டே வரைகிறான் அப்படிங்கிற, பிராட்டியினுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டே தன்னுடைய திருமேனியை வரைகிறான் அப்படிங்கிறாருங்க ஏஷகா அப்படின்னு. இப்படி வரையப்பட்டதான எதிரிலே நிற்கக்கூடியதான் நான் கண்ணால மனசால பார்க்கிறேன். சித்திரத்தை லிக்கிதம் அதை நான் தெரிஞ்சுக்கிறேன், ஆனா எழுதினது யாரும் தெரியலேங்கிற. பார்க்கிற யாரு எழுதினா அது எனக்கு புரியலையே. மதனாதுரவல்ல வாங்கனா மதனாம்போஜ திவா கரோயுவா. இந்த சித்திரத்தை எழுதினது யாரு அப்படின்னா, கிருஷ்ணனை பிரிஞ்சு மன்மதனுடைய அந்த பீடிதத்தினால கோபிகைகள் அவளுடைய வதனங்கள் விரகதாபத்தினால சோபை இழந்து அந்த சோகத்தினால வாடி நிற்கக்கூடியதான அப்போது யுவா கண்ணன் அவன் வந்து அங்கே அவ முன்னால நிற்க, அவன் வந்து ஒரு சூரியன் ஆதித்யன் போல அவன் பிரகாசிக்க, வாடியிருந்ததான இவாளுடைய முகங்கள் எல்லாம் தாமரை மலர்கள் விகசிக்கிறது போல மலர்வது போல இவா பிரகாசமா சந்தோஷத்தை அடைந்தார்களாம். அந்த யுவனின் தோற்றம் அவளை எப்படி ரொம்ப மலரச் செய்ததோ அந்த காட்சி என்னுடைய ஹிருதயத்திலே சித்திரமாக பதிந்திருக்கு, அதை அவனே எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் சுவாமி. கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பரபிரம்மணே நமஹ.